சவுக்கு சங்கர் ஒருவேளை அதிமுகவில் ஏதாவது ஒரு பொறுப்பில் இருந்திருந்தா பல்வேறு இடங்களில் போராட்டம் நடந்திருக்கும். அது கட்சியினுடைய தலைவர்கள் தான், அவங்ககிட்ட தான் கேட்கணும். 2 ஆண்டுகளில் சவுக்கு சங்கர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 50 கோடி ரூபா வந்து சொத்து சேர்த்துள்ளதா சொல்கிறாங்க சார். ஒன்றை மறைப்பதற்காக இன்னொரு விஷயத்தை கிளப்பி விடுவது. நீங்கள் சொல்கிறீங்க பத்திரிகையாளர் மீது இது ஒரு அடக்குமுறைன்னு சொல்கிறீங்க, ஆனால் அவர் வந்து பத்திரிகையாளர்னு சொல்ல மாட்டார், அவர் வந்து ஒரு யூடியூபர்னு சொல்கிறாங்க. சரியான கேள்வி கேட்டீங்க. கலைஞர் அதை கண்ணும் கண்கொத்தி பாம்பாக பார்ப்பார். 4 மணிக்கெல்லாம் எந்திரிப்பார், வாக்கிங் போயிட்டு எல்லா பத்திரிகையும் பார்ப்பார். டீ கடை பெஞ்சில் என்னையா போட்டிருக்கு. 5:30 மணிக்கு மாவட்ட செயலருக்கும் அமைச்சருக்கும் போன் போகும். நீங்கள் அச்சப்படுகிறீர்கள், நீங்கள் அண்ணாவின் கொள்கையிலிருந்து விலகி போறீங்க. ஆனால் கலைஞருடைய புதல்வர் கருத்துரிமையை நெருக்கிறாரே, இது ஏற்றுக்கொள்ள முடியுமா? சவுக்கு சங்கர் வெளியே இருந்த 2026 எலெக்ஷன்ல வந்து இவரால் ஒரு பாதிப்பு ஏற்படும் திமுக நினைக்கிறாங்க. அதுல என்ன உங்களுக்கு சந்தேகம்? அதனால தான் உள்ள போட்டு வச்சிருக்கிறாங்க. சவுக்கு சங்கர் ஒரு தனிப்பட்ட மனிதர் அல்ல. சவுக்கு சங்கர் அவர்கள் அந்த அதிமுக மாநாட்டிற்கு போனது எதிரிகள் அதை பலமாக பயன்படுத்தி கொண்டாங்க. மக்களிடத்தில் செல்வாக்கு உயர்ந்திருக்கிறது சார். ஒருத்தர் பேசினா 10 பேர் கூட பார்க்க மாட்டேங்கிறாங்க சார். இவர் பேசினா 10 லட்சம் பேர் பார்க்குறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்பா இந்த மனுஷன் உண்மையை பேசுகிறாருப்பா. இங்கே பேசுகிறோம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் வேணும்னா சவுக்கு சங்கரையும் ஃபெலிக்ஸ் ஜெராலையும் தூக்கி உள்ளே வைக்கலாம். ஆனால் அவர் பேசிய கருத்து, அவங்க பேசிய ஊடகம், அந்த அவங்க பேசிய அந்த ஆதாரம் ஆன பேச்சு, இந்த பேச்சுக்கள்லாம் அலாஸ்காவில் போய் பரவி இருக்கும். அலாஸ்காவுக்காரனை ஏன் நீ இது பண்ண அப்படின்னு கூப்பிட்டு வச்சு அவனை ரிமாண்ட் பண்ண முடியுமா? இதுதான் ஊடகத்தினுடைய வீரியம். இந்த கருத்துக்கள் வந்து சார் சில அதிகாரிகள் வெளியில் விடணும்னு ஆசை இருக்கும், ஆனால் அரசாங்க சம்பளம் வாங்குறவங்க அரசாங்கத்துக்கு எதிராக வெளியில் விட முடியாது. வேலை போயிடும், சம்பளம் போயிடும், பென்ஷன் வராது. இந்தாங்க நம்ம அண்ணன் சவுக்கு சங்கத்தை கொடுத்தா அது நல்லா ரீச் ஆகும். ஆ கொடுத்துட்ருக்கேன். இந்த ஒரு சார் பேச சொல்லுங்க. அதைத்தானே அவர் பேசினார். சுய லாபம் என்பதை நடந்தது அதுதானே. இதே இது தமிழ்நாட்டில் அமைச்சர் செந்தில் பாலாஜி மருத்துவமனையில் இருந்தபோது தவறுகளை திருத்திக் கொள்ள வேண்டும். அது பிரிண்ட் மீடியாவாக இருந்தாலும் விஷுவல் மீடியாவாக இருந்தாலும் காட்சி ஊடகமோ எழுத்து ஊடகமோ முதல் ஊடகம் உங்களை மாற்றக்கூடிய சக்தி படைத்தது. வணக்கம் சார். வணக்கம் சார். சவுக்கு சங்கர் கைது இப்போ நீங்கள் சமீப காலமாக பார்த்தீங்கன்னா பாராளுமன்ற தேர்தலுக்கு அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா மிக பரபரப்பாக பேசக்கூடிய சவுக்கு சங்கருடைய கைது, அது உங்களுடைய பார்வையில் நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? அந்த கைது அவர் வந்து பத்திரிகையாளர்களை பெரும்பாலும் யூடியூபர்ஸை பயமுறுத்துறதுக்காக போடப்பட்ட வழக்கு அப்படி தான் நான் பார்க்குறேன். அதாவது பெண்கள் அப்படிங்கிற போது அது காவல்துறையில் பணியாற்றியவர்களாக இருந்தாலும் எந்த துறையில் பணியாற்றியவர்களாக இருந்தாலும் அவர் வந்து அது பெண்கள் சம்மந்தமாக பேசியிருக்க கூடாது தான். ஆனால் அதுக்காக செஞ்ச தப்பு ஒன்று, செய்யாத தப்புக்காக இவங்க போட்டு அலக்கழிக்கிறாங்கன்றதான் இப்போ அது. இப்போ சவுக்கு சங்கரை இப்போ மட்டுமா பேசுகிறாரு? 2019 பேசுகிறாரு. நீங்கள் ஆட்சிக்கு 2021 வந்துட்டீங்கள, உடனே கேஸ் போட்டிருக்க வேண்டியதானே? ஏன் 3 வருஷம் பேச விட்டீங்க? சரி, பேசியதுக்காகத்தானே இந்த குற்ற வழக்கு நீங்கள் புனையப்பட்டது. எங்கள் கல்லூரியில் நான் இப்போ சட்டக்கல்லூரி படிக்கும்போது சொல்லுவாங்க, கொலை செய்ய போகிறவன் வந்து திருடிட்டு வரமாட்டான், திருட போகிறவன் கொலை பண்ணிட்டு வரமாட்டான். அதே மாதிரி பாலியல் சம்பந்தமாக பேசிய சவுக்கு சங்கருக்கு கஞ்சா கேஸு முரண்பாடாக தெரியலை? நீங்கள் பேசியது எங்கன்னு கேட்டிங்கன்னா சென்னையில் ரெட்பிக்ஸ், அதில் பேசியது தான். அதில் சார் உலகத்திலேயே ஒரு நெறியாளர் கேள்வி கேட்ட நெறியாளரை குற்ற வழக்கில் போட்டது முதல்ல தமிழ்நாடு தான் சார். உலகத்துக்கே கலாச்சார பூமி தென்னிந்தியாவில் தென்கோடி முனையில் இருக்கிற தமிழகம். கலாச்சாரம்னா என்ன? எப்படி இங்கே ஆன்மீக பூமி, எப்படி ஆன்மீகத்துக்கு ஏற்ற மாதிரி நாத்திகமும் இருக்குது. ஆனால் ஒரு கேள்வி கேட்ட கருத்து சுதந்திரத்தை குரல் வலையை பிடிக்கிறது மாதிரிலாம் இல்லை. இது எப்படி இது ஏற்றுக்கிற முடியும்? கருத்து சொல்லக்கூடாதுன்றீங்க. இதில் பாருங்கள், இதில் 2 முரண்பட்ட கருத்து இருக்குது. பெண்களை பாலியல் சம்பந்தமாக அவர் பேசினார். அவர் பேசியதற்கு பிறகு எத்தனை பெண்கள் அதை பார்த்து கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க? யார் பேர் அதில் மென்ஷன் பண்ணியிருந்தார்? யாருடைய பேரை குறிப்பிட்டு சொல்லியிருந்தாரா? இல்லையே. அப்போ அதனால தான் இவங்க தப்பிச்சு போய் கஞ்சா வழக்கு போட்டு வச்சுருக்கிறாங்க. பேசியது சென்னையில் ரெட்பிக்ஸ் யூடியூப் சேனலில்,
கஞ்சா கேஸ் போட்டது தேனி பழனிச்செட்டி பட்டியில். 4ஆம் தேதி போடுறாங்க புகார். எத்தனை மணிக்கு? 1:30 நைட்டு 1:30. 12 நாளில் 4 காவல் நிலைய மரணங்கள் தமிழ்நாட்டில் நடந்திருக்க, அதை பற்றி தமிழ்நாட்டில் காவல்துறை இப்படி ஓடி ஓடி பிடிக்குமா? ஆவடி, செவ்வாப்பேட்டை, விழுப்புரம், மதுரை, பாளையங்கோட்டை, இங்கெல்லாம் ஓடி சவுக்கு சங்கரை கொண்டு போய் பிடிச்சி கொண்டு போய் காவல் நிலையத்தில் இது பண்ணுறீங்க. 2022 அந்த பேசியதற்காக ஃபெலிக்ஸ் ஜெரால்டை நீங்கள் கைது பண்ணுறீங்க. நீங்கள் சொல்ல வருவது என்ன? அரசாங்கம் சொல்ல வருவது என்ன? உங்களுக்கு கருத்தே பிடிக்காதா? இல்லை கருத்து சுதந்திரமே இருக்கக்கூடாதா? அரசியலமைப்பு சட்டத்தின்படி தானே தமிழ்நாட்டில் ஆட்சி நடைபெறுகிறது. அப்போ 19 சரத்து 19 தானே பத்திரிகை சுதந்திரம் தமிழ்நாட்டில் இருக்குது. உடனே இவங்க அப்போயெல்லாம் கேஸ் போடல, போட்டாங்கங்க. கார்ட்டூனிஸ்ட் பாலா மேலே போட்டாங்க. அது வன்மத்தை கக்கிச்சு. ஒரு அரசாங்கத்தை எவ்வளவு இழிவுபடுத்த வேண்டுமோ அந்த மாதிரி இழிவுபடுத்தினார். சவுக்கு சங்கர் என்ன அந்த மாதிரி பேசினாரா? சவுக்கு சங்கர் எந்த ஒரு இடத்துலையுமே வந்து அவரை வந்து ஒரு பத்திரிகையாளரோ இல்லை ஊடகவியாளரோ மென்ஷனே பண்ண மாட்டேறாங்க. நீங்கள் சொல்கிறீங்க பத்திரிகையாளரின் மீது இது ஒரு அடக்குமுறைன்னு சொல்கிறீங்க, ஆனால் அவரை வந்து பத்திரிகையாளர்னு சொல்ல மாட்டாங்க, அவர் வந்து ஒரு யூடியூப்பர்னு சொல்கிறாங்க. அதை பற்றி நீங்கள் எப்படி சார் நினைக்கிறீங்க? நான் என்ன கேட்குறேன், நீங்கள் யூடியூப் எதில் வருது? பத்திரிகையில் தானே வருது, தகவல் மற்றும் ஒலிபரப்பு துறையின் கீழே தானே வருது. அப்போ யூடியூப்ன்றது வெளிநாட்டில் இருக்கக்கூடிய அமெரிக்க நிறுவனம் கண்டுபிடிச்ச ஆண்ட்ராய்டு நிறுவனத்துக்கு பதில் கொண்டு வந்து இவ்வளவு பரிமாணமாக இருக்குது. ஒரு விஷயத்தை நாம் மறைமுகமாக வச்சு, ஆக அவர்கள்லாம் புனிதமானவர்கள், அவர்களெல்லாம் அன்னை தெரசா வாரிசுகள், அவங்களெல்லாம் அப்பழுக்கற்றவர்கள், இயேசுநாதருடைய சிலுவையை 110 குலவை சுமந்து கொண்டிருக்கிறார்கள் மக்களுக்காக என்று மக்களினுடைய அந்த எண்ணம் இருக்குல்ல, அதை உடைத்தெறிந்தவர் சவுக்கு சங்கர். ஆ, உண்மை நடக்கிறது? இதாயா நடக்குது? நான் கேட்குறேன், அந்த பேசியதற்காக உடனே ஏன் வழக்கு போடலை? இப்படி பேசிட்டார், அரசாங்கத்தின் துறைகளை பற்றி பேசுகிறார், தப்பே நடக்கலப்பா. ஏதாவது ஒரு வழக்கறிஞர் அறிவிப்பு, இன்றைக்கி இத்தனை போலீஸு கூட்டிகிட்டு போய் நீதிமன்றமாக அலக்களிக்கிறீங்களே. எனக்கு தெரிஞ்சு திருமதி குஷ்பு சுந்தருக்கு பிறகு தமிழ்நாட்டில் அதிக காவல் நிலையத்தில் வழக்கு இருக்கிறது சவுக்கு சங்கர் தான். சிறைச்சாலையில் வந்து அவரை துன்புறுத்தினக்கூடிய விதங்கள் பார்க்கும்போது நீங்கள் அதை பற்றி நீங்கள் என்ன சார் நினைக்கிறீங்க? சார், அதாவது அது தனி மனித உரிமை மீறல், அதாவது இயற்கை நீதின்னு ஒன்று இருக்குது சார். யார் போனாலும் நான் கேட்குறேன், இவர் சவுக்கு சங்கர் அவங்கள வந்து கையை விடு. அது மட்டும் இல்லை, நீங்கள் முதல்ல அந்த அவரை வந்து கைது செய்து ரிமாண்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்கள்ல, அப்போயே எப்படிப்பா அவர் கூட்டிகிட்டு போகிற கார் மட்டும் ஆக்சிடெண்ட் ஆகுது? உங்கள் வன்மம் என்ன? உங்கள் திட்டம் என்ன? அரசின் நோக்கம் என்ன? சவுக்கு சங்கரை வைத்து எல்லா யூடியூப்பையும் எல்லா கருத்து உரிமையும் எல்லா பத்திரிகையாளர்களும் மிரட்ட வேண்டும்ன்றது உங்களுடைய நோக்கமா சார்? ஒரு தப்பு செஞ்சால் ஒரு தடவை தான் சார் தண்டிக்க முடியும். இதுதான் நம்முடைய அரசியலமைப்பு சாசனம். ஒரு தடவை தப்பு பண்ணதுக்காக இன்னைக்கு 50 வழக்குகள் போட்டிருக்கிறீங்கன்னா, அப்ப அவர் பேசியதுக்காக நீங்க வழக்கு போடலை? அப்ப பேசுறது கூட உண்மைதான், ஒத்துக்கிறீங்களா? 3 வருஷம் பேசினார்ல, பேசியதற்காக வழக்கு போடவில்லை, ஆனா நீங்க கேஸ் போட்டீங்க. நான் கேட்கிறேன், உங்க கட்சியில சிவாஜி கிருஷ்ணமூர்த்தின்னு ஒருத்தர் பேசினார், அந்த மாதிரியா இவர் பெண்களை இழிவுபடுத்தி பேசினார்? அதை விட ஒருபடி மேலே போய் சைதை சாதி உச்சநீதிமன்றம் வரைக்கும் போய் பிணையானை பெற்று வந்தார். அதை விடவா இவர் பேசிட்டார்? அதை தவிர்த்திருக்க வேண்டும். அதாவது ஒரு கருத்தை என்னை நம்ப வேண்டும் என்கிற அவசியம் இல்லை, ஆனால் என்னை நம்புகின்ற அளவிற்கு நான் கருத்தை சொன்னா தானே சார் என்னை நம்புறாங்க. நம்பிக்கை என்பது சும்மா வந்துருமா? 67 முன்னாடி காங்கிரஸ் தான் இந்த நாட்டில் மிகப்பெரிய கட்சி. அண்ணாவின் பேச்சு தான் காங்கிரஸ் கட்சியை மத்தியில் ஆளுகிற கட்சியாக இருந்தாலும் மாநிலத்தில் 67 பிறகு இன்ன வரைக்கும் அவங்க வர முடியல. என்ன காரணம்? அண்ணா பேசிய கருத்து. ஆனா அண்ணா ஆரம்பிச்ச கட்சி இன்னைக்கு கருத்தாளர்கள் பேசுவவர்களை யூடியூபர்ஸ் தூக்கி உள்ள போறீங்கன்னா நீங்கள் அச்சப்படுகிறீர்கள். நீங்கள் அண்ணாவின் கொள்கையிலிருந்து விலகி போறீங்க. உங்களுக்கு உண்மைனா பிடிக்க மாட்டேங்குது. எல்லா பேருமே வந்து வசதியா இருக்கணும், எல்லாம் பல கோடி சம்பாதிக்கணும், ஆனா இதை சொன்னவனை தூக்கி உள்ள போட்டுறணும். எத்தனை நாளைக்கு அடக்குமுறைகள் நீங்கள் பண்ண முடியும்? அதிமுக ஆட்சியில் போட்டாங்க கார்ட்டூனிஸ்ட் பாலாவை, வேற யாரையும் போடலையே. எந்த யூடியூபர் அண்ணா அதிமுக ஆட்சி முதலமைச்சர் எடப்பாடியா இருக்கும்போது போட்டாரா எல்லாத்தையும்? இல்லையே. ஆனால் நீங்கள்
எதுக்காக ஒரு தப்பு பேசிவிட்டார் உங்கள் மீது, உங்கள் கட்சி மீது பேசிட்டார்னா அதுக்காக நீங்கள் நீதிமன்றத்தில் போய் எப்பா இப்படிலாம் ரொம்ப பேசுகிறாரு, ஒரு தடையானை ஏதாவது பெற்றீங்களா? சவுக்கு சங்கர் அளவுக்கு மீறி பேசுகிறார், வரம்பு மீறி பேசுகிறார், இந்த நல்லாட்சிக்கு குந்தகம் விளைவிக்கிறார், களங்கத்தை அள்ளி தெளிக்கிறார், அதனால் இவர் பேசக்கூடாதுங்க அப்படின்னு சொல்லி உங்கள் அரசு தானே நீதிமன்றத்தில் முறையிட்டு பேசக்கூடாதுப்பா அப்படின்னு ஒரு தடையானை வாங்கியிருக்கலாமே, ஏன் வாங்க மாட்டேங்கிறீங்க? உண்மை கசக்கும், உண்மை வெளியில் வந்துடும். சவுக்கு சங்கர் நீதிமன்றத்திலும் சொல்லுவார், நான் என்னத்தை செய்தேன், இதை செஞ்சேன், இதை பேசினேன், இதை செஞ்சாங்க, அதனால் என்னை வழக்கு போட்டிருக்காங்க. அப்படி போட்டால் உண்மை வெளி வந்துவிடும். என்ன சார் இது? ஃப்ளிக்ஸுடைய கைது பண்ணிட்டு வரும்பொழுது பத்திரிகையாளருக்கு இது மாதிரி ஒரு நிலைப்பாடு உங்களுக்கு வரும்னு சொல்லி சொல்கிறாரு, அதை பற்றி என்ன சார் நினைக்கிறீங்க? அதான் வந்துருச்சே, நீ என்ன வரும்? திமுகவில் நடைபெற்ற ஊழல்னு சொல்லி பல்வேறு வகையான ஊழல்களை வந்து வெளியே எடுத்துட்டு வந்திருக்காரு சார். ஆனால் எந்த ஒரு தமிழகத்தை பொறுத்தவரைக்கும் எந்த ஒரு இடத்துலையும் பொதுமக்களோ இல்லை சமூக ஆர்வலர்களோ அவங்க வந்து அந்த இவருடைய கைதை பற்றி ஒரு ஸ்டேட்மெண்ட்ஸோ மற்ற எதுவுமே வரலையே, அதை பற்றி என்ன சார் நினைக்கிறீங்க? வெளியில் வரலை அப்படின்றதுனால அது நியாயம் இல்லாத கருத்தை பேசிட்டாருன்னு அர்த்தம் கிடையாது சார். இன்றைக்கி எல்லாமே ஒரு விளம்பரம்தான் சார். திரு நரேந்திர மோடியாக இருக்கட்டும், பிரசாந்த் கிஷோர்கிட்ட கேட்டு தான் அரசியல் பண்ணுறாங்க. தமிழ்நாட்டில் திமுக இருக்கட்டும், அதிமுக இருக்கட்டும், செல்வி ஜெயலலிதம்மா இருக்கட்டும், கலைஞராக இருக்கட்டும், அவர்களுடைய அனுபவ அறிவை வச்சு தான் அரசியல் கட்சியை ஆட்சியை பிடித்தாங்க. ஆனால் இன்றைக்கி எல்லாமே விளம்பர யுக்தி, வியாபார யுக்தியாக மாறிடுச்சு. அதனால் இன்றைக்கி ஊடகத்தில் ஒரு கருத்து, உண்மையான கருத்து மக்களிடம் சென்று விடாமல் இருப்பதற்காக அப்படி சொன்னோம்னா அது வந்து ஜனநாயகத்துக்கு எதிரானதாக மக்கள் திரும்பிடுவாங்கள்ல. இன்றைக்கி ஏற்கனவே ஒரு வழக்கில் அவர் வந்து உயர்நீதிமன்றத்தால் கைது செய்யப்பட்டு பிணையில் வெளியில் வந்து இருக்கிறார். அதுக்கு பிறகு அவர் பேசாமல் மௌனவரமாக இருந்தார், பேசிக்கிட்டு தான் இருந்தார். அப்போல்லாம் ஏன் உங்களுக்கு இந்த ஞானம் வரலை? பெரும்பாலும் இந்த கஞ்சா கேஸ் போடுறது வந்து இதில் ஒரு உண்மை இருக்குது சார். கஞ்சா கேஸு போடுறதுல கூட அப்போ 3 வருஷமாக பேசிக்கிட்டு இருந்தார், அப்போ ஏன் நீங்கள் ஒரு கஞ்சாவை உள்ளே வச்சு போட்டுக்கலாமே, ஏன் போடலை? இது எல்லாமே புனையப்பட்டது. நீங்கள் பாலியல் சம்பந்தமாக காவல்துறை அதிகாரிகளை பேசினார் என்பது அவங்க குற்றச்சாட்டு. ஆனால் இந்த கம்ப்ளைண்ட் சுவோமோட்டோ கம்ப்ளைண்ட், பாக்யம் என்பவங்களை வந்து ஒருத்தாக இதை பெற்றதாக சொல்கிறாங்க. ஆனால் நீங்கள் சென்னையில் காவல் நிலையம் இல்லையா, சென்னையில் தானே நீங்கள் அவர் பேசுனாங்க, ஃபெலிக்ஸ் ஜெரால்டும் திரு சவுக்கு சங்கர் சென்னையில் தானே பேசுனாங்க. சென்னையிலே அந்த புகாரை கொடுத்து பிளேஸ் ஆஃப் அக்கரன்ஸ், குற்ற நிகழ்வு எங்கே ஆரம்பித்ததோ அங்கிருந்து தானே உங்களுடைய வழக்கை நீங்கள் ஆரம்பிச்சிருக்க வேணும். ஒரு அரசு முதல் முறையாக சவுக்கு சங்கர் மீதும் ஃபெலிக்ஸ் ஜெரால்டு மீதும் ஒரு வழக்கு போடுதுன்னா அந்த வழக்கே முதல் கோணல் முற்றும் கோணல் மாதிரி இதுவே தப்பாக அவங்க ஆரம்பிக்கிறாங்களா சார்? பேசியது சென்னை, சென்னை காவல் நிலையத்தில் நீங்கள் புகார் கொடுத்து அந்த புகாரை யாராவது இந்த மாதிரி நாங்கள் பாதிக்கப்பட்டுட்டோம், எனக்கு மன உளைச்சல் ஆயிடுச்சு, இதனால் பாதிக்கப்பட்டுட்டேன், இந்த மாதிரி ஒரு துறையை சொல்கிறாங்கன்னு சொல்லி நீங்களாகவே ஒருத்தரை ரெடி பண்ணி போட வச்சிருக்கலாமே. பழனிச்செட்டிப்பட்டு ஏன் போனீங்க? சென்னை கோயம்புத்தூரில் ஏன் வந்து கேஸ் போடுறீங்க? கோயம்புத்தூரில் போய் ரெட்பிக்ஸ் பேசுனாங்க. அப்போது குற்றம் நடந்தது, இதையெல்லாம் நீதிமன்றத்தில் தாக்குப்பிடிக்குமா இந்த வழக்கு என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். ஒரு ஒரு அரசாங்கம் என்பது நீங்கள் கருத்துக்களை கேட்டு அதை மாற்றிக்கொண்டு மக்களுக்கு நல்லாட்சி வழங்கினால் அதுதான் சரியான ஆட்சி. இதே இது வந்து இன்றைக்கு இருக்கக்கூடிய திரு மு க ஸ்டாலின் தமிழ்நாட்டினுடைய முதல்வர், இவருடைய தந்தை தமிழ்நாட்டுடைய முன்னாள் முதல்வர் கலைஞர் கருணாநிதி அவர்கள், ஊடகம் என்பது ஒரு கண்ணாடி அப்படித்தானே சொன்னார். ஆனால் நீங்கள் ஊடகம் என்பது கண்ணாடி, அது உன்னை நீ எப்படி இருக்கிறியோ அதே மாதிரி அந்த முகத்தை காட்டும். அழகாக இருக்கிறீர்களா, அலங்கோலமாக இருக்கிறீர்களா? அழகாக இருந்தால் உங்களை நீங்களே பெருமைப்பட்டு கொள்ளுங்கள், ஆக நாங்கள் அழகாக இருக்கிறோம் என்று. அலங்கோலமாக இருந்தால் உங்களை நீங்களே திருத்திக் கொள்ளுங்கள் மக்களுக்காக. இதுதானே கலைஞர் சொன்னார். ஆனால் கலைஞருடைய புதல்வர் கருத்துரிமையை நெரிக்கிறாரே, இது ஏற்றுக்கொள்ள முடியுமா? பேசிய சம்பவம் வேற, என்னைக்கு பேசுனதுக்காக என்னைக்கு வழக்கு போடுறீங்க? 2024 வழக்கு போடுறீங்க, 2019 பேசுறாரு. நீங்கள் ஆட்சிக்கு வந்துட்டீங்க 2021 கேஸ் எப்போ போடணும்? 21 போட்டிருக்கலாமே.
சார், இப்போ சவுக் சங்கரை பொறுத்த வரைக்குமே கடந்த ஒரு 6 மாதம் வரைக்கும் நீங்கள் ஒரு சில மாதங்களாக பார்த்தா அதிமுகவை ஆதரித்து பேசுகிறாரு சார். அப்படி பேசும்பொழுது இப்போ சமீப காலத்தில் பார்த்தீங்கன்னா எடப்பாடியார் அவங்களும் நம்ம ஜெயக்குமார் சாரும் வந்து ஒரு சின்ன ஒரு நார்மலாக ஒரு ப்ரெஸ் மீட் தனிப்பட்ட முறையில் ப்ரெஸ் மீட் வைக்கும்போது நார்மல் இதில் வந்து பேசுகிறார். என்னென்னா அவருடைய நடவடிக்கை கைதை குறித்து ஒரு சில வார்த்தைகள் மட்டும் பேசுகிறாங்க. இதை பற்றி நீங்கள் என்ன சார் நினைக்கிறீங்க? ஒரு பத்திரிகையாளர் ஒரு கருத்தை நடுநிலையாக சொல்கிறார் என்றால் அதை மக்கள் விரும்புகிறார்கள், மக்கள் ஏற்றுக்கிறாங்க. ஏன்னா அவர் பேசுனா 5 லட்சம் பேர் 10 லட்சம் பேர் பார்க்குறாங்க. இன்னைக்கு வந்து மீடியா உலகம் சார். இல்லை சார், இப்போ அவர் வந்து அந்த அப்படிப்பட்டவர் ஒரு கட்சிக்கு ஆதரவாக அல்லது எதிர்ப்பாக பேச வேண்டிய அவசியம் இல்லை, அதை தவிர்த்திருக்கலாம். இப்போ இன்னைக்கு குற்றச்சாட்டு என்ன சொல்கிறாங்க, அவங்க கொடுத்து தான் இவங்க ஆரம்பித்தார். நோ, அதுக்கு அர்த்தமே கிடையாது. அவர் ஆரம்ப காலகட்டத்தில் எல்லா விவாதத்திலையும் எங்களோடு என்னோடெல்லாம் பங்கேற்றவர் தான் அவர். இன்றைக்கே அவர் மக்களுடைய கருத்தை, மக்களுடைய நாடி துடிப்பை அறிஞ்சு, அப்போ அது உண்மையாக நடக்குது. சில கருத்துக்கள் வந்து சார், சில அதிகாரிகள் வெளியில் விடணும்னு ஆசை இருக்கும், ஆனால் அரசாங்க சம்பளம் வாங்குறவங்க அரசாங்கத்துக்கு எதிராக வெளியில் விட முடியாது. வேலை போயிடும், சம்பளம் போயிடும், பென்ஷன் வராது. இந்தாங்க நம்ம அண்ணன் சவுக்கு சங்கத்தை கொடுத்தா அது நல்லா ரீச் ஆகும். கொடுத்துட்ருங்க, அந்த ஒரு ஜெராக்ஸ் அப்படி பேச சொல்லுங்க. அதைத்தானே அவர் பேசினார். இது யார் சுயலாபம் மாதிரியா சார்? இது சுயலாபம் என்பதை நடந்தது அதுதானே. அப்போ நீங்கள் அப்பயே எந்தெந்த துறைகளை என்னென்ன தவறு சொல்கிறாரோ, அப்பா இப்படிலாம் நடந்திருக்கு, இப்படிலாம் நடந்திருக்க, கூப்பிடு பிரின்ஸிபல் செக்ரட்டரி, முதன்மை செயலாளர் கூப்பிடு. எப்போ இந்த மாதிரி சொல்கிறாங்க இந்த துறை இந்த உண்மையா? கலைஞர் அதை கண்ணும் கண்கொத்தி பம்பாக பார்ப்பார். 4 மணிக்கெல்லாம் எந்திரிப்பார், வாக்கிங் போயிட்டு எல்லா பத்திரிக்கையும் பார்ப்பார், குறிப்பாக தினமலரை பார்ப்பார். டீ கடை பெஞ்சில் என்னையா போட்டிருக்கு? 5:30 மணிக்கு மாவட்ட செயலருக்கும் அமைச்சருக்கும் போன் போகும். என்ன தூங்கி எந்திரிச்சிட்டியா, தூங்கிட்டுருக்கியா, என்னையா தினமலரில் இது மாதிரி போட்டிருக்காங்க, என்ன அது உண்மையா, அதை பார்த்து என்னென்னு சரி பண்ணு, கூப்பிட்டு பேசு, நீ நாளைக்கு வந்து என்ன பாருன்வார். தவறுகளை திருத்தி கொள்ள வேணும். அது பிரிண்ட் மீடியாவாக இருந்தாலும் விஷுவல் மீடியாவாக இருந்தாலும் காட்சி ஊடகமோ எழுத்து ஊடகமோ, முத ஊடகம் உங்களை மாற்றக்கூடிய சக்தி படைத்தது. அதெல்லாம் மறைச்சிக்கிட்டுலாம் இனிமேலுக்கெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. ஆக இது விஞ்ஞான வளர்ச்சி சார், உலகம் முழுவதும் இன்றைக்கி இங்கே பேசுகிறோம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் வேணும்னா சவுக்கு சங்கரையும் ஃபெலிக்ஸ் ஜெரால்டையும் தூக்கி உள்ளே வைக்கலாம். ஆனால் அவர் பேசிய கருத்து, அவங்க பேசிய ஊடகம், அந்த அவங்க பேசிய அந்த ஆதாரம் ஆன பேச்சு, இந்த பேச்சுக்கள்லாம் அலாஸ்காவில் போய் பரவியிருக்கும். அலாஸ்காவுக்காரனை ஏன் நீ இது பண்ண அப்படின்னு கூப்பிட்டு வச்சு அவனை ரிமாண்ட் பண்ண முடியுமா? இதுதான் ஊடகத்தினுடைய வீரியம். இல்லை சார், சவுக்கு சங்கருடைய பேச்சை பார்க்கும்போது சார், அவரோட தனிப்பட்ட மனிதனை வந்து தாக்கின மாதிரி தான் சில இடங்களில் பேசியிருக்கிறது. நம்ம பரவலாக என்னென்னா நம்மளுக்கு அந்த காணொலிகள்லாம் நிறைய இடங்களில் இருக்கிறத நம்ம பார்க்கலாம். பட் இப்போ நாங்கள் எங்களுடைய அதை தான் தவிர்த்திருக்கணும்னு சொல்லிட்டேனே. உங்களுக்கு மரியாதை இருக்கிறது, மக்களிடத்தில் செல்வாக்கு உயர்ந்திருக்கிறது சார். ஒருத்தர் பேசுனா 10 பேர் கூட பார்க்க மாட்டேங்கிறாங்க சார், இவர் பேசுனா 10 லட்சம் பேர் பார்க்குறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்பா இந்த மனுஷன் உண்மையை பேசுகிறாருப்பா. அவரை சவுக்கு சங்கரா தெரியும்ப்பா, அவர் என்ன எம்எல்ஏவாக இருந்தாரா, எம்பியாக இருந்தாரா, இல்லை முன்னாள் கவுன்சிலரா, இது ஒன்றும் இல்லையா, இல்லை அரசு ஊழியராக இன்னைக்கு இருந்துகிட்டு இருக்கிறாரா, இல்லையே. அப்போ அவருடைய பேச்சினுடைய தாத்பரியம், உண்மைத்தன்மை, பேச்சுக்கு என்று ஒரு காந்த சக்தியினுடைய வலிமை இருக்குது சார். நீங்கள் பேசுவது உண்மை பேசினால் மக்கள் ஏற்றுக்கொள்வாங்க. நடிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா ஏ இருந்தாலும் பேசுகிறவரம் பொய்யா தாப்பா இருக்கும். அவர் செல்லாக்காசாக மாறியிருப்பார். நீங்கள் கேஸ் போட்டு ஏன் ஒரு உள்ளே போடுறீங்க? உண்மை இருக்கிறதுனால தானே அவர் அவருக்கு பேச்சுக்கு போகுது நிறையா. அப்போ என்ன அர்த்தம்? அப்போ இருந்தாலும் உண்மையை பேசுகிறாரு. அப்போது உண்மை என்றால் அவர் பேசிய செயல்கள் உண்மை என்பது மக்கள் நம்புகிறார்கள். சவுக்கு சங்கர் ஒருவேளை அதிமுகவில் ஏதாவது ஒரு பொறுப்பில் இருந்திருந்தால், பல்வேறு இடங்களில் போராட்டம் நடந்திருக்கும், நிர்வாகியாக இருந்திருந்தார்னா ஒரு அவர் மேலே இல்லை, ஒரு அடிப்படை உறுப்பினராக இருந்தால் கூட நடந்திருக்கும். ஆனால் அதிமுகவை பொறுத்த வரைக்கும் அதிமுகவுக்கு திமுகவை கடுமையாக வந்து கடுமையாக எதிர்த்து பேசினார். கடுமையாக எதிர்த்து பேசினாலும் ஊழல்களை பற்றி பேசினார். அது வந்து ஒரு எதிர்கட்சியாக இருக்கக்கூடியவங்க பேசக்கூடிய வார்த்தைகளை தான் அவர் பேசினார்ன்றது எல்லா மக்கள் மத்தி எல்லார்ட்டையும் உண்டு. ஆனால் அதிமுகவை பொறுத்த வரைக்கும் ஏன் வந்து அவருக்குன்னு ஒரு ப்ரெஸ் மீட் தனியாக, அவர் சவுக்கு சங்கரை குறித்து ஒரு ப்ரெஸ் மீட் வைக்கிறது மாதிரி இருக்கக்கூடிய தலைவர்கள், முதல் கட்ட தலைவர்கள் இல்லை இரண்டாம் கட்ட தலைவர்களோ, அது ஏன் பேசலை சார்? அது என்ன காரணம்? அது கட்சியினுடைய தலைவர்களை தான் அவங்ககிட்ட தான் கேட்கணும். பெரும்பாலும் சார், உங்களுடைய கருத்து நீங்கள் சொன்னீங்களா, தனி மனிதராக இருந்து பேசுகிறாருன்னு சொல்லி, நேர்மையாகவும் உண்மையாகவும் நீங்கள் இருந்தீங்கன்னா அது நீங்கள் தனி மனிதராகவே இருக்கலாமே. நீங்கள் அதிமுகவில் வந்து சேர்ந்து தான் இந்த 10 லட்சம் பேர் பார்க்குறாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? அப்படின்னா அது அந்த அந்த கற்பனை கோட்டையை உடச்சி எறிங்க. அன்னை தெரசா தனி மனிதர் தான், செக்கோஸ்லேவியிலேருந்து ஒரு சின்ன வாத்தியாராக தான் வந்தாங்க கப்பலில். அதே மாதிரி தான் போப் வரும்போது 3 மாதத்தில் தமிழ் கற்றுக்கிட்டார்.
தனி மனிதர் தான். விவேகானந்தர் இந்து துறவி, தனி மனிதர் தான். நீ சொல்லும் கருத்து தான் சார் முக்கியம். நீ யாரிடமும் ஒரு பைசா வாங்காமல், யாரும் இவர் நாளை என்னை காப்பாத்திடுவாரு, இந்த கட்சி பெரிய கட்சி, எனக்கு பின்னாடி படையே வந்து நிற்கும் என்று சொன்னால், நீங்கள் நம்பினால் உங்கள் பேச்சில் தரம் குறையுதுன்னு தானே அர்த்தம். அதை செய்திருக்க கூடாது என்று நான் நம்புகிறவன். சவுக்கு சங்கர் ஒரு தனிப்பட்ட மனிதர் அல்ல, இந்த நாட்டினுடைய பிரதிநிதி. நீ சட்டமன்றத்துக்குள்ள போய் நம்ம சபாநாயகர் சொல்லி, ஐயா நான் பேசுறேன், பேசுங்க கோவை சட்டமன்ற உறுப்பினர் பேசுங்க அப்படி சொன்னா தான் அந்த பேச்சுக்கு வலிமை நீங்க நினைக்கிறீங்களா? எங்கு பேசுன என்ன, யார் பேசுன என்ன சார்? சங்கர் ஐயா அவர்கள் ஒரு சாதாரண ஒரு எளிய மனிதராக பேசி 102 வயது வரைக்கும் வாழலையா? அப்படிலாம் கிடையாது. இன்னைக்கு எல்லாருக்கும் பயம் வந்துருச்சு, நம்ம பேசுனா நம்ம தூக்கி உள்ள வச்சிருவாங்களா? நம்ம பேசுற கருத்து தான் சார் முக்கியம். ஆகவே சவுக்கு சங்கர் அவர்கள் அந்த அதிமுக மாநாட்டிற்கு போனது எதிரிகள் அதை பலமாக பயன்படுத்தி கொண்டாங்க. பாருங்க, அதிமுக பேச முடியாத இவங்க எடுத்து பேச சொல்றாங்க, அதான் அர்த்தம் சார். அப்போ நீங்கள் சொல்கிறத பார்த்து, சவுக்கு சங்கர் வெளியே இருந்தால் 2026 எலெக்ஷனில் வந்து இவரால் ஒரு பாதிப்பு ஏற்படும் திமுக அப்படின்னு நினைக்கிறாங்களா? அப்படி அதில் என்ன உங்களுக்கு சந்தேகம்? அதனால தானே உள்ளே போட்டு வச்சுருக்கிறாங்க. அதைத்தான் சார், கஞ்சா கேஸ் போட்டால் என்ன ஆகும்? குறைஞ்சது 10 கேஸ் நடக்கும். குறைஞ்சது 2 உங்களுக்கு தீர்ப்பு, கன்விக்ஷன் 5 ஆண்டுகள் 7 ஆண்டுகள். அப்போது நீங்கள் அந்த கமர்ஷியல் குவான்டிட்டி, வியாபார நோக்கத்துடன் கஞ்சா வைத்திருந்தார் அப்படின்னா அதுக்கு 10 ஆண்டு காலம். ஒன்ஸ் நீங்கள் கன்விக்டட், நீங்கள் சிறை தண்டனை பெற்ற தண்டிக்கப்பட்ட குற்றவாளியாக வந்துட்டீங்கன்னா நீங்கள் தேர்தலை நீக்க முடியாது. இப்போ இந்த கைதாகிறதுக்கு முன்னாடி சார் வந்து, நான் வந்து ஒரு அரசியல் கட்சி தொடங்குவேன், உதயநிதியை எதிர்த்து நான் போட்டியிடுவேன்னு சொல்லி சொல்லியிருக்காரு சார். அது ஒருவேளை வந்து அதை பேஸ் பண்ணி இவங்க கைது, ஒருவேளை ஒரு பயம் உணர்வு ஏற்பட்டிருக்கலாம் அப்படி இருக்கலாம். ஏன்னா அரசியல் வந்து ரொம்ப யோசிப்பாங்க அவங்க, எங்களுக்கு அப்படி யோசிக்க தெரியாது. இதுதான் ஆதாரம், இது மக்கள் இதை விரும்புகிறாங்க அப்படின்னா ஆதாரத்துடன் கூடிய கருத்துக்களை சொல்லுவது தான் ஒரு உண்மையான பத்திரிகையாளனுடைய தர்மம், ஊடக தர்மம். ஆக அந்த தர்மத்தினை அவர் செய்தார். அரசியல் சாயம் பூசி நான் கேட்குறேன், அதிமுகவுக்காக பேசினாருன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அவர் ஏன் தனிக்கட்சி ஆரம்பிக்கணும்? அவர் உள்ளத்தில் தனிக்கட்சி ஆரம்பிக்க வேண்டும் என்கிற நோக்கம் இருக்கிற போது அதிமுகவுக்கு ஆதரவாக பேச வேண்டிய அவசியம் அவருக்கு இல்லை. ஆனால் எது ஆளுகிற கட்சி அதை ஒரு துரும்பாக நினச்சிக்கிட்டு இருக்கு, வேற அவங்களுக்கு ஆதரவாக பேசுகிறாங்க. அவருக்கு ஆதரவாக பேசுனா அவரே தனிக்கட்சி ஆரம்பிக்க போகிறேன்னு சொல்கிறாரு, அந்த திட்டம் ஏன்? அதனால் இவங்க எல்லாருமே வந்து ஒரு கருத்தை பேசிவிட்டால் கருத்தை கருத்தால் எதிர்கொள்ள பயப்படுகிறவர்கள், அஞ்சுகிறவர்கள் கருத்தாளனை போட்டு தாக்குறாங்க. அவர் இவ்வளவு சம்பாதிச்சிட்டார், இவர் இவ்வளவு சம்பாதிச்சிட்டாரு, இதுக்கு இதுதான் பதிலா? அந்த அவர் கேட்ட கேள்விக்கு இதுதான் பதிலா? நாங்கள் எதுவுமே செய்யலைங்க, எங்கே நாங்கள் சரியான ஆட்சி நடத்துகிறோம் அப்படி சொல்லணும் மேலே, ஏன் சொல்லலை சார்? நெட்ஃப்ளிக்ஸினுடைய ஃப்ளிக்ஸினுடைய கைதை குறித்து உங்களுடைய கருத்து என்ன சார்? அதுதான் சார், இது எல்லாமே வந்து அவர் இந்த பேசியதுக்காக போடாமல் எங்கோ இருந்து ஒரு புகார் எழுப்பி எப்பயோ போட்டதுக்காக கொண்டு வர்றாங்க பாருங்க, இதுவே அவர்களுடைய பயத்தை அச்சத்தை காட்டுகிறது. அதே மாதிரி நான் தமிழ்நாட்டினுடைய இந்த கையை ஒடிச்சிருக்கிறீங்களே, அவர் எவ்வளவு சித்திரவதப்படுத்துகிறீங்க. இதே இது தமிழ்நாட்டில் அமைச்சர் செந்தில் பாலாஜி மருத்துவமனையில் இருந்தபோது தமிழ்நாட்டினுடைய மனித உரிமை ஆணையத்தினுடைய உறுப்பினர் மூத்த வழக்கறிஞர் திரு கண்ணதாசன் ஓடோடி வந்து பார்த்துட்டு பத்திரிகையாளரை சந்தித்தாங்கல்ல, என்னென்ன நடந்துச்சுன்னு சொன்னாங்கல்ல. அதே மாதிரி சவுக்கு சங்கரையும் பார்த்துருக்கலாமே, வாகன விபத்து ஏற்பட்டிருக்கு, உள்ள கை ஒடிஞ்சிருக்கு, ஃப்ராக்சர் ஆகியிருக்குது. அந்த வழக்கறிஞர் வந்து சொல்கிறாரு, அவர் சொன்ன ஒப்புதல் வாக்குமூலத்துக்கு பிறகு தான் அது வந்து வெளியில் போகிறாங்க, போய் மருத்துவமனைக்கு போய் இது பண்ணுறாங்க. அப்போது இவ்வளவு நடந்திருக்குதுன்னா இந்த தொடர் நிகழ்வு தமிழ்நாட்டில் மனித உரிமை ஆணையர் திரு கண்ணதாசன் அவர்கள் சென்று பார்ப்பாரா பார்க்க மாட்டாரா? ஆக அமைச்சராக இருந்தால் தான் பார்ப்பீங்க, தனி மனிதனுக்கு அது மனித உரிமை வராதா? வரணும்ல. யாராக இருக்கட்டும், அம்பானியாக இருக்கட்டும், ஒரு அனாதையாக இருக்கட்டும், ரெண்டு பேரும் சமம். ஜனநாயக கோயில் சட்டத்தை இயற்றுங்க நீங்கள், அது யாருக்காக? ஒரு சாராருக்காக அல்ல, ஆதிக்க சக்திகளுக்காக அல்ல, எல்லாருக்காக தானே? அப்போது இன்னைக்கு 10 லட்சம் பேர் யூடியூபர் பார்க்குறாங்க, சவுக்கு சங்கர் மீது ஜெரால்டு மீது இந்த வழக்கு இருக்குதுன்னா ஏன் மனித உரிமை அவர்களை சென்று பார்க்க மாட்டேங்குது? பார்க்குமா பார்க்காதா? பார்க்க வேண்டிய விஷயத்துக்கு பார்க்காமல் இருப்பதற்கு உள்நோக்கம் இருக்கிறது, உள்நோக்கம் இல்லைன்னு நீங்கள் சொல்லுங்கள். இவ்வளோ விஷயங்கள் இருக்குது சார், இதெல்லாம் நாளைக்கு நீதிமன்றத்தில்
ஒவ்வொன்றாக விளக்கமாக அவர்கள் அரசு பதிலளிக்க வேண்டியது வரும். சார், கடந்த 2 ஆண்டுகளில் சவுக்கு சங்கர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 50 கோடி ரூபா வந்து சொத்து சேர்த்துள்ளதாக சொல்கிறாங்க சார். அதை பற்றி உங்களுடையது என்ன சார்? சரியான கேள்வி கேட்டீங்க. சொத்து சேர்த்திருந்தால் நீங்கள் தமிழ்நாட்டில் டிவிஎஸ்சி தானே வழக்கு போட்டிருக்கணும், சொத்து குவிப்பு வழக்கு தானே போட்டிருக்கணும். அளவுக்கு அதிகமாக இவர் சொத்து சேர்த்து விட்டார். இவருடைய வருமானம் மிக மிக குறைவு, ஆனால் இவருக்கு வந்த பணம் வச்சிருக்கிற சொத்துக்கள் அதிகமாக இருக்குது. சொத்து குவிப்பு வழக்கு போடலை சார். மத்திய அரசின் கீழ் இயங்கக்கூடிய வருமான வரித்துறை வந்து கேள்வி கேட்கல சார். நிதி அமைச்சகத்தின் கீழ் இருக்கக்கூடிய அமலாக்கத்துறை வந்து சவுக்கு சங்கரை வீடுகள்லையும் அவருடைய அலுவலகத்திலையும் போய் சோதனை போடலை சார். மாறாக கஞ்சா கேஸ் போட்டிருக்கீங்களே, அப்போ கஞ்சா வித்து தான் இவ்வளோ காசு வந்துச்சுன்னு காட்டுறதுக்காகவா? சில இடத்துல நேர்மையை நேர்மையால் தான் நீங்கள் கையாள வேண்டும், முள்ள முள்ளால் தான் எடுக்கணும். அவர் பேசியதற்காக நீங்கள் வன்மத்தை கக்கினால் ஒரு அரசாங்கம் நீதிமன்றத்தில் அந்த வழக்கினுடைய தன்மை எப்படின்னு போக போக தெரியத்தான் போகுது. இன்னொன்று, தமிழ்நாட்டில் 4 காவல் நிலைய மரணங்கள் நடந்துச்சு, அதை பற்றி யாருமே பேசவே மாட்டேங்கிறீங்களே. ஒன்றை மறைப்பதற்காக இன்னொரு விஷயத்தை கிளப்பி விடுவது, மக்கள் மறந்துடுவாங்க. பப்ளிக் ஹேஸ் காட் ஷார்ட் மெமரி, மறந்துடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு அன்றாட தேவைகளே பெரும் விஷயமாக இருக்குது. சொத்து வரி, மின்சார கட்டணம், பால் விலை எல்லாமே உயர்ந்துருச்சு. அவங்க அந்த பிரச்சனையிலிருந்து வாடகை கட்டணும், வாழ்க்கையை ஓட்டணும், அப்படி இருக்கிற போது இதை மறைப்பதற்காக இன்னொன்று புதுசாக கிளப்பி வர்றாங்க. அதனால் ஒரு அரசியலுக்கு அப்படின்னா நீங்கள் இன்னைக்கு சவுக்கு சங்கரையும் ஜெரால்டையும் நீங்கள் தூக்கி உள்ளே வைக்கிறீங்கன்னா, காங்கிரஸ் மத்தியிலும் மாநிலத்திலையும் கோலோச்சி கொண்டு இருந்தாங்கல்ல, அப்போ திமுக ஆரம்ப காலகட்டத்தில் அண்ணாவை போன்ற பெரும் சிபி சிற்றரசு சிந்தனை சிற்பி அவர்கள் போன்றவர்களை எவ்வளவு அடக்குமுறைக்கு உள்ளாகி இருக்கும் காங்கிரஸ் கட்சி, யோசித்து பாருங்க. அதெல்லாம் தாண்டி தான் இன்னைக்கு திமுக ஆட்சிக்கு வந்திருக்கு சார். சும்மா சல்லுன்னு பறந்து வந்துடல. நீங்கள் உண்மையை பேசினால் உங்களுக்கு கசக்குதுன்னா நீங்கள் மறுபரிசீலனை செய்ய வேண்டும், உங்களை நீங்கள் தற்சோதனை செய்து கொள்ள வேண்டும், தற்பரிசோதனை தேவை, அப்படி தான் நான் பார்க்குறேன்.